ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு. ஸோ நானும் சதீஷும் மட்டும் மகாமகி இல்லாமல் ஒரு வேலை விஷயமும் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இன்றைக்கி ஃபுல்லாக வ்ளாக் எடுக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக வீட்டில் தானே இருந்து எடுத்துகிட்ருக்கேன், ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ சதீஷ் ஹாய் சொல்லு. ஸோ ஹாய், அப்படி வ்ளாகு கண்டினியூ பண்ணுறேன்னா இன்றைக்கி ஃபுல்லாகிட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். இதெல்லாம் விண்டு திருநெல்வேலியை நோக்கி போயிட்டுருக்கோம். நிறைய இந்த காத்தாடி இருக்கும், ஃபுல்லாட்டு இங்கே இருந்தால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மெஸ் மதுரையில் இருக்கோம். ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா அங்கே உள்ள ஸ்பெஷல் கறி தோசையும் நான் எக் பிரியாணியும் சிக்கன் 65 அது என்னது சுக்கா மட்டன் சுக்கா கறி தோசை. ஸோ சதீஷ் வந்து செகண்ட் ஷிஃப்ட் பரோட்டா சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த கோனார் மெஸ்ஸில் வந்து போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படிதான் பிரியாணி கறி தோசைலாம் ரொம்ப ஸ்வீட் பீட்டா ஐஸ் எனக்கு அதுவே எல்லாம் ஒண்ணு தானே. என்னெல்லாமோ போடுவாங்க சாப்பிட்டாச்சு. ஸோ கோனார் மெஸ்ல வந்து சாப்பிட எப்படி இருந்துச்சு? சாப்பிட ரொம்ப லேட் ஆகுதுல. ஆர்டர் பண்ணா பயங்கரமா லேட் ஆகுது, அது ஒண்ணு. ரொம்ப போர்ஷன் சைஸ் வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு. கறி தோசை ஒரு இத்தனூண்டு தோசை வந்து 200 ரூபீஸ் சொன்னாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல. அப்படிதானே? சோ ரொம்ப நாளாவே இந்த சப்ளையர் ஒருத்தன் சரி மாத்தி மாத்தி டேபிள் மாறி மாறி இது பண்றாங்க. கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருந்தாங்க ஃபுட் சப்ளை பண்றதுல. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாகவே இங்கே சாப்பிட்ணுன்னு இருந்தோம். ஸோ இன்னைக்கு மதுரை வந்ததுனால நாங்கள் வந்து டேஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்த வேலையை வந்து பார்க்க போகிறோம். ஹேர் ஸ்டைலை பாருங்கள். மகா மகி மகிக்கு ஹேர் ஸ்டைலை வருங்க. ரவுடி ஹாய். மகா அம்மா பாருடா, அது தலையில இது ஒண்ணுதான் வைக்கணும். நான் சும்மா ஹாயா உட்காந்துருக்கேன். இதுக ரெண்டும் என்னை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கு. எடுக்கதெல்லாம் சரி, எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும் சரியா? சரி ஓகே, அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்.
இது வந்து நாங்கள் மதுரை போயிட்டு வந்த நெக்ஸ்ட் டே. ஸோ இதில் வந்து அந்த வ்ளாகில் வந்து ரெசிபி இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் வந்து ஈஸியாக ஸ்வீட்ஸ் செஞ்சுக்கானீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு, அது என்னென்னா ரஸ்மலாய் ப்ரெட் வச்சு, ஸோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. ஸோ இதில் நான் வந்து 1 லிட்டர் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ரப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை பண்ணிடலாம். ஸோ இதை ஆன் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஃபுல் பாயில் வரட்டும். பாயில் வந்தோடனே அடுப்பை வந்து ஓரளவுக்கு மீடியமில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே அப்பப்போ கிண்டி விட்டுட்டு அப்படி ஹாஃப் ஆட்டு வற்றணும். ஸோ அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். இந்த பாலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வத்திடுச்சு. ஸோ என்ன பண்ணோன்னா நம்ம இந்த ஆடை வருது இல்லை மேலே, அதையும் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் சைட்லேருந்தெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி. ஸோ அந்த இதுதான் அந்த ஃபேட் வந்து அப்படி திக்காகி திக்காகி உங்களுக்கு வந்து கிளுகிளுன்னு ஆகிடும். ஸோ இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் லோ ஹீட்லேயே வச்சுட்டு பாயில் பண்ணுங்கள். பால் வந்து மேலே பொங்கி வடியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி அப்படி மேலே வச்சுருங்க. அப்போ பால் வந்து பொங்குனாலும் உங்களுக்கு வந்து ஓவர் ஃப்ளோ ஆகாது. ஓகே, இது வந்து பாயில் பண்ணுறதும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு பெரிய பாத்திரத்துலேயே பண்ணுங்கள். அப்போ டக்குன்னு வத்தவும் செய்யும், பொங்கி ரொம்ப பாயாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஈஸி, இல்லைன்னா வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிடும். ஸோ இது டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு வேண்டி கொஞ்சம் பெரிய வைடாட்டு உள்ளதுலேயே யூஸ் பண்ணுங்கள். ஸோ எப்படியும் இது வந்து மொத்தமாக ஹாஃபாக ரெடியூஸ் ஆக ஒரு 1.5 மணிக்கூராவது ஆகும் உங்களுக்கு. அதனால் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆனோன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பால் வந்து நல்லா ரெடியூஸ் ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பாருங்க அந்த கலரே வந்து ஒரு லைட் ஒரு எல்லோ கலரில் அப்படி ஆயிரும். அந்த இடையில இடையில இப்படி கிடக்குதுல்ல, அதுதான் டேஸ்ட், அதுதான் அந்த ரபடிக்கு வந்து டேஸ்ட். அந்த ஆடை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம்ல அது. இப்போ வந்து இதில் நம்ம வந்து சுகர் போட்டுடலாம். ஸோ நான் 1 லிட்டர் பாலுக்கு வந்து 1/2 கப் சுகர் போடுறேன். நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கன போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சுகர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், ஏன்னா வந்து இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ சுகர் போட்டுட்டு அதை நல்லா கலக்கி விடுங்க. அது கரைஞ்சி அது கொதி வரும், அதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும் உங்களுக்கு சுகர் போட்டோன்னே. ஓகே, அது பாயில் ஆகும்போது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே, இப்போ ரபடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரபடியா ரப்டியான்னு தெரியல சரியாட்ட. ஸோ இங்கே பாருங்க ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. அந்த கர்ட்ஸ் எல்லாமே இடையில இடையில இருக்கு, சுகர் லைட் எல்லோ டிண்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏலக்காய் பொடி போட்டுடலாம். மஹி என்ன பண்ணிகிட்ருக்க, புக்கை சமட்டக்கூடாது. எடு புக்கு, எடு தொட்டு கண்ணில்வை, புக்கை தொட்டு கண்ணில்வை. மஹிமா அம்மா பர் புக்கை தொட்டு கண்ணில்வை, சமட்டக்கூடாதுமா, தொட்டு கண்ணில்வை. சாமி அது சாமி, தொட்டு கண்ணில் வச்சிரு சாமி, தொட்டு கண்ணில் வச்சிரு. எடுத்து அம்மாட்ட எடுத்தா, குட் கேர்ள்னா எடுத்துருவா மஹி, குட் கேர்ள்னா அம்மாட்ட எடுத்துருவா. எடுத்துட்டு இல்லாட்டி தரமாட்டா, ஓடிடுவா. சரி. ஸோ எனக்கு வந்து ஏலக்காய் பொடி ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காது, அதனால நான் கொஞ்சம்தான் போடுவேன். அதுக்கப்புறம் ஸோ 1 பிஞ்ச் குங்குமப்பூ. ஸோ குங்குமப்பூ இந்த பால் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுனால அது அப்படியே உங்களுக்கு வந்து கலர் வந்து ரிலீஸ் பண்ணிவிடும். ஸோ எப்போவுமே குங்குமப்பூவை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்போ உங்களுக்கு. ஓகே, அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் டன். இப்போ நட்ஸ் எல்லாம் சாப் பண்ணி போட்டுடலாம். ஸோ இங்கே நான் வந்து கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் பிஸ்தா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ ரபடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சில்லுன்னு நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்ட் ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் எப்படி சர்வ் பண்ணணும்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். ப்ரெட் ரஸ்மலாய்க்கு வந்து நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க, சின்ன கிண்ணம் மட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ரவுண்டு வந்து கட் பண்ணிக்கலாம், இப்படி இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ நான் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ரொம்ப ஈஸி. நான் ஒரு சின்ன அழகான ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ அதில்
ரெண்டு ஒரு பீஸ் போதும்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய பவுல்னால் நிறைய வச்சுக்கலாம். இதில் ஒரு பீஸ் ப்ரெட்டை வச்சுட்டு இந்த ரபடியை அதுக்கு மேலே ஊற்றிடுறோம். நான் இன்னொரு பீஸும் வைக்கிறேன். இது சில்லுன்னு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து மேலே வந்து கொஞ்சோண்டு பிஸ்தா போட்டுரு, பிஸ்தாவும் நட்ஸும், அவ்வளோதான். எப்படி இருக்கு பாருங்கள், பிரெட் ரஸ்மலாய். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்னைக்கு விலாகை முடிச்சுக்கிறேன், இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.